நேரடியாக தொடர்பட்டு அல்லது சந்தர்ப்பவசமாக அதற்கு மாற்றப்பட்டு குற்றவாளிகளாக காணப்பட்டு நீதிமன்றத்தால் கடல் எடுத்து சமுதாய சீர்திருத்த பணிகளை செய்து கொண்டிருக்கு. இது ஒரு அரிய சந்தர்ப்பங்கள். ஒரு பெரிய சிறைத்தன்மை அனுபவித்து நீங்கள் சிறைக்கு சென்றால் உங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படும். அதனால் சிறைக்கு சென்று அங்கே நீங்கள் மிக பிராரிய குற்றம் செய்தவர்களுடன் சேர்ந்து நீங்கள் இருக்கும்பொழுது உங்களால் இந்த குற்றத்தை நோக்கி செல்வந்த நாட்டம், அதாவது ஒரு குற்ற சேவை செய்வதற்கான ஒரு நாட்டம் இருப்பதில் ஈடுபட முடியாது. இந்த நாட்கள் உங்களை இங்கே பெரிய உத்தியோகத்தர்களோடு உங்களை அமர வைத்திருப்பது உங்களுக்கு தந்தையோ அங்கீகாரம். காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சீர்திருத்துவதற்கு நீங்களும் முயற்சி பண்ணணும். தனியே இங்கே அதிகாரி எப்படி செய்யப்படி செய்ய வேண்டாமல் நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காக நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் செய்யப்படும் குற்றம் தனியே உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய பிள்ளைகள் மனைவியர் உங்களுடைய எல்லாரையும் பாதிக்கும். ஆகவே நீங்கள் என்று முடிவெடுக்க வேண்டும். நான் நீங்கள் எந்த குற்றம் செய்தது எனக்கு தெரியாது, எந்த குற்றம் செய்திருந்தாலும் நான் எப்படி இருந்து மீள வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள்